இதுல வந்துகிட்டு வெங்கையா நாயுடுன்னு ஒரு வெங்காயம் இருக்கு பேசுறான். என்ன அது வந்து? இது கசப்பு மருந்து, அதை நீங்க குடிச்சுதான் ஆகணும். டேய் கசப்பு மருந்தா இருந்தா குடிச்சிருவாங்க, பிரச்சனை இல்லடா. நீ ஊத்தி விட்டது விஷம்டா. எந்த ஊர்லடா கசப்பு மருந்து குடிச்சு 65 பேர் செத்தான்? உங்க அம்மாவுடைய வாயில கசப்பு மருந்து ஊத்தி விடுவோமா? மோடியினுடைய தாய் போய் வரிசையில் என்னதான் படம் காட்டுறிய? உண்மையான வரிசையில் அந்த அம்மா நின்றுச்சுன்னா அந்த அம்மா டெட் பாடி தான். அதுதான் நிலைமை நடந்திருக்கும். 65-66 ஆயிருக்கும். அதுதான் நிலைமை. இவங்க ஒரு 4 பேரை செட்டப் பண்ணி 5வது ஆளா போற மாதிரி அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் படம் காட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால அந்த அம்மா உயிர் பொழைச்சிச்சு. இவன் வந்துகிட்டு 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குமே வரிசை, 3 கிலோமீட்டர் நீளத்துக்கு போய் பாய்தலவானியோட படுத்து கிடக்கின்றார்கள். அந்த வரிசையில் போய் அந்த அம்மா நின்றுந்தா என்ன இருக்கு தெரியுமா? கசப்பு மருந்தான். கசப்பு மருந்துக்கும் விஷத்துக்கும் விவரம் தெரியாதவங்களையெல்லாம் வெங்கையா நாயுடுன்னு வெங்காய நாயுட உட்காந்து உட்கார வச்சு இவன் இவ்வளவு அநியாயம் பண்ணி கொண்டிருக்கின்றான். இது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எல்லாத்தையும் என்னடான்னு கேட்டா, மோடி முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாரு. ஏன் அப்படி பின்னாடி போயிடுவாரோ? என்ன நிலைமை அப்படின்னா, வெங்கையா நாயுடு சொல்றாரு, அவருடைய ரத்தத்துல ஊர்னது. எத்தனை பேர் செத்தாலும் முடிவை மாத்த மாட்டாரு. இந்தியாவே கிளீன் ஆனாலும் முடிவை மாத்த மாட்டான் போல. கிளீன் இந்தியான்றதுக்கு பேர் அதுதான் போல. எல்லா மனிதர்களையும் அழித்து நாசம் படுத்தி விட்டு கொலை செய்து விட்டு கிளீன் இந்தியா, இதுதான் கிளீன் இந்தியாவா? ஏன்னா ஒருத்தன் வந்து தான் எடுத்த முடிவு தவறு என்று உணரும் பட்சத்துல 65 பேர் செத்துருக்காண்டா. 65 பேர் செத்தானா என்ன நிலைமை? என்ன நிலைமை நாடு? எந்த நிலைமையை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது? அப்ப வந்துகிட்டு 65 பேர் செத்து உன்னுடைய முடிவை மாத்த மாட்டேன்னா நீ ஒரு முட்டாள் இல்லையா? நீ ஒரு கிறுக்கம் கிடையாதா? நீ ஒரு மோடு முட்டி கிடையாதா? செஞ்சத ரைட்டுன்னு சொல்லக்கூடிய பிடிவாதக்காரன் இல்லையா? வம்பன் இல்லையா? ஆணவக்காரன் இல்லையா? இதெல்லாம் ஆணவக்காரன் வம்பன் பிடிவாதக்காரன் திட்டுறதை விட்டுட்டு வச்ச கால பின் வைக்க மாட்டாரு. அவர் ரத்தத்துல அந்த மாதிரி கிடையாதுன்றாங்க. ஆமா, குடிச்சதுக்குள்ள எங்க ரத்தம்ல? முஸ்லீமுடைய ரத்தத்துல நீ குடிச்சிருக்க. அப்ப நீ இதுவும் சொல்லுவ, இன்னமும் சொல்லுவேன்?